எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்லா இன்னைக்கு இந்த ஒரு மேடை கிடச்சிருக்கு. எவ்வளோதான் திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு யாரோட உதவி ஏதாவது தேவை கண்டிப்பாக, ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவை கண்டிப்பாக. அப்படி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க இந்த சினிமா இதில். முக்கியமாக சொல்லலாம் இயக்குனர், கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்கள்கிட்ட ஆகுது நானும் அவரும் பழகி இன்று ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். என்னை ஒரு ஹீரோ ஆகி வச்சு பார்த்துருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ப்ரொடியூசர். ரெண்டு ப்ரொடியூசருக்கு நான் இங்கே தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ்கே அம்மான் சாருக்கு ஒன்று, ஏ சபாபதி சார் அவர்களுக்கும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்தனால தான் நான் இன்னைக்கு உருவானுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் புரூஸ்லி மாதிரி வரணும்னு திடீர்னு வரல. 1997 நான் முடிவு பண்ணது அது, புரூஸ்லி மாதிரி வரணும் அப்படின்னு. அப்போ எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் தாண்டி வந்துட்டோம். பல வருடங்கள் நான் மாஸ்டர் ஆர்ட் பண்ணியிருக்கேன். சிட்டோரி நிப்பான் கரெக்டு, எங்கள் மாஸ்டர் இங்கே வந்திருக்காரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த மாஸ்டர் ஆர்ட் கற்றுக்கிறது வந்து 97 பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு 100 அட்மிஷன் ஃபீஸ் கொடுக்க என்கிட்ட இல்லை. அப்போது நான் அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சின்ன வயசுலே. 100 இல்லாமல் நான் ஒரு 3 வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த அட்மிஷன் ஃபீஸ் கொடுக்கறதுக்காக. எங்கள் ஓனர் தான் வந்து கராத்தே மாஸ்டராக இருந்தார். என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கராத்தேயில் சேர்ந்து ஜாயின் பண்ணி எல்லாம் பெல்ட்டெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 கழித்து நான் அந்த பணத்தை அப்போட ரெடி பண்ண முடியல. ஒரு 1 தரேன்னு சொல்லிவிட்டு மாஸ்டர்கிட்ட போய் ஜாயின் பண்ணேன் 2000. கிட்டத்தட்ட ஒரு 12 ரொம்ப கடுமையாக பயிற்சி எடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ஃபீஸ் கூட அப்போ என்னால் சரியாக கொடுக்க முடியாது. ஆனாலும் அதை ஒரு பொருட்படுத்தாமல் வந்து என்கிட்ட கேட்க மாட்டார். நான் எப்போ கொடுக்குறேன்னு வாங்கிப்பார். அப்படி ஒரு மாஸ்டர் இருந்தனால தான் நான் தொடர்ந்து 18 நான் மாஸ்டர்ல இருந்திருக்கேன் இப்போ வரைக்கும். அப்படி இல்லைன்னா என்னால் இத்தனை வருடங்கள் அதில் ட்ராவல் பண்ணிக்க முடியாது. அதுக்காக அவருக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிய புரூஸ்லி படத்தோட ட்ரெயிலர்லாம் பார்த்துருப்பீங்க. நான் வந்து புரூஸ்லியோட மிகப்பெரிய ரசிகன் ஒன்று. அதையும் தாண்டி இருந்தால் புரூஸ்லி மாதிரி தான் வாழணும். அதுக்கும் மேலே சொல்ல போனால் நான் சாகும்போது புரூஸ்லி சாகணும், அதுதான் ஒரே ஒரு தாட். அப்படி ஒரு வைராக்கியமாக எடுத்துருந்த முயற்சி தான் இது. ரொம்ப கஷ்டங்கள் பல இன்னல்கள்லாம் கடந்து தான் இந்த பாதையில் அப்படியே ட்ராவல் பண்ணேன். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்து இந்த சினிமா லைஃப்பில் வந்து எனக்கு யாரையும் தெரியாது அதிகமாக. தெரிஞ்சதுன்னா இயக்குனர் ஃபஸ்ட்டு. சில வருடங்கள் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கூட ட்ராவல் பண்ணாதாலும் இன்னமும் என்னால் என்னோட லட்சியமான இந்த புரூஸ்லி மாதிரி நடிக்கணும்னு ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு வாய்ப்புக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் மறுபடியும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ரொம்ப வந்து ரொம்ப இன்னர்கள்லாம் தாண்டி தான் வந்தோம். அதுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க இல்லைன்னா திரும்ப நாங்கள் வந்திருப்போமான்னு தெரியாது. வெளியே உலகத்துக்கு இந்த மேடைக்கு வந்திருப்போம் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. படத்தை பற்றி சொல்லணும்னா 5 இருக்கு மொத்தம். 5 வந்து 6 கண்டினியூ ஷூட் பண்ணோம். ஸ்டண்ட் மாஸ்டர் பிரில் சேகர் அவர்களுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப அருமையாக கம்போஸ் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே இறங்கி வந்து பண்ணுவார். ரொம்ப வந்து ஒரு அருமையாக பண்ணார், ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கு அவர் வர முடியல, ஒரு ஷூட்டிங் விஷயமாக ரொம்ப லாங்கில் இருக்கார். பார்த்தீங்கன்னா
இயக்குனரும் ஸ்டண்ட் மாஸ்டரும் வந்து ப்ரூஸ்லி ஃபேனுங்கிறனால எனக்கு இந்த ஃபைட் பண்ணுறது இந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப அருமையாக அமைஞ்சது. திண்டுக்கல், மதுரை எல்லா இடத்துலையும் ஷூட்டிங் பண்ணோம், ரொம்ப அருமையாக அமைஞ்சது. இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா தூங்க கூட மாட்டார் நைட்டில். ஷூட்டிங் முடித்த அடுத்த கை என்னென்னா, தம்பி நான் லொக்கேஷன் பார்த்துருவேன், தம்பி நீங்கள் கிளம்புங்க தம்பி, அவ்வளோதான் முடிஞ்சது. லொக்கேஷன் பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவார். டிஸ்கஷன் எவ்வளோ நேரம் பண்ணுவார் தெரியுங்களா? மெடிக்காலில் 2 மணி 3 மணி வரைக்கும் பண்ணுவார். மறுபடியும் 4 மணிக்கு எஞ்சிட்டு குளிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட் கிளம்பி வரணும், அப்படி உழைச்சிருக்காரு அவர். நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். அந்த உழைப்போட எதிரொலி தான் படம் முழுசாக முடிச்சிருக்காரு. பல வருடங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முடிச்சே தீரணும், ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு விடாப்பிடியான ஒரு வைராக்கியமாக நினச்சிட்டே இருப்பார். வந்துடுவோம் வந்துடுவோம், திடீர்னு ஒரு வந்துடுவோம் எப்படியாவது, அந்த தன்னம்பிக்கையோடு இருப்பார். அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது ப்ரூஸ்லி மாதிரி வரணும்னு. நானும் வந்துட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதிய ப்ரூஸ்லி தமிழ் படம், இன்றைக்கி யாரும் வந்து இதில் டவுட் பட வேண்டாம், ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக யங்ஸ்டருக்கு, சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் சார் சொல்லியிருக்காங்க, முளையூரியே சோனைன்னு சொல்லிட்டு. என்னுடைய கிராமத்தின் மீது ஒரு சிறு பற்றுதல் எனக்கு. என்னுடைய கிராமத்து பேர் முளையூர், அதனால் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள், என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ், நடிகர்கள் மற்றும் இதை பார்த்து என்கரேஜ் பண்ணி இதனுடைய விஷயங்களை கொண்டு வர சொல்ற மக்கள், என்னுடைய நண்பர்கள், எல்லாத்திற்கும் மேலே திரையுலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு உன்னதமான ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கூறிய ஒரு கூர்முனை, அந்த முனை தான் முதல்ல செல்லும். அப்படி செல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே நான் எப்படி வந்தேன், நான் வந்து பல ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துருக்கேன், அந்த மாதிரி கடைசி சீட்டில் தான் உட்காந்துருப்பேன். அந்த கடைசி சீட்டில் இருந்து எத்தனையோ ஆடியோ ஃபங்க்ஷன் நான் பார்த்துருக்கேன். அங்கே இருந்து இந்த மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. அந்த கடைசி சீட்டில் இருந்து இந்த மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆயிருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது எத்தனையோ இழந்துக்கிட்டு போயிருக்கேன் நான், சுத்தமாக எல்லாம் நிறைய விஷயங்களை இழந்துக்கிட்டேன். சினிமாவில் அது ஒரு போராட்டம், ஒவ்வொரு போராட்டமும் பண்ணிக்கிட்டே வர வர நம்ம லட்சியம் மட்டும்தான் பெருசாக தெரியும். நம்ம உறவுகள், குடும்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே ஒதுங்கி போயிட்டே இருக்கு. இங்கே ஸ்டேஜுக்கு இங்கே வரும்போது வந்து நம்முடைய உணர்வுகள் மிஞ்சி அவ்வளோ தூரம் போராட்டங்க, அது உங்களுக்கு தெரியும். சினிமான போராட்டம் தான் அதை வந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படி வந்த கஷ்டத்தில் நான் துவண்டு போய் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்துட்டு முதன் முதலாக எப்படி ஒவ்வொரு சினிமா துறையில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்குனர்களை வரக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் காமெடி ஜேனர், ஒரு முழுக்க முழுக்க ஆக்ஷன் பேய் படம், ஹரார் மூவி, இது மாதிரி ஒவ்வொரு கமர்ஷியல் மூவி இப்படி நிறைய வச்சுருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு நாம் தனித்துவமாக தெரியணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து பேசிக்காகவே புருஸ்லியினுடைய ரசிகர், காலேஜ் படிக்கும் போதிலிருந்தே புருஸ்லி ரொம்ப ஆசை. சும்மா சாதாரணமாக நானும் ஒரு புருஸ்லியினுடைய ரசிகர், ஆக்ஷன் ரசிகர் அப்படின்னு மட்டும் எனக்கு அப்படி சிம்பிளாக, எல்லா பேரும் தான், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு படங்கள்லையும் அவர் நடித்தது ஒரு 6 படம் தான், ஆனால் அந்த ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு அவர் நடிக்கும்போது
ஆக்சன் காட்சிகள் மட்டுமல்ல மற்ற சீன்ல மற்ற காட்சிகளிலும் கூட அவர் பேசும்போதும் பார்க்கும்போதும் அந்த வீர உணர்வு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாம பேச மாட்டார் அதே போல ஒருத்தன அடிச்சு கீழ விழுந்த பின்னாடி கூட தேவ அவ எழுந்து வந்த திரும்ப வந்தான் அடிப்பார் அப்படியே அடுத்து வந்து அப்படியே கொஞ்சம் டைம் கொடுப்பார் ரிலாக்ஸ் ஆயிக்க திருந்திக்க இதோட முடிச்சுக்க நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்டர் இருக்கும் ஆனா ஒவ்வொரு அடியில ஒரு டெம்ப்ட் வச்சிருப்பார் சும்மா அப்படியே அந்த கைனா கை மட்டும் அடிக்காது அந்த கை கால் எது அடிச்சாலும் ஹோல் பாடியினுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு அடி அடிச்சாலும் அந்த ஸ்ட்ரென்த் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் அதை கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றதுக்கு ஒரு காரணம் அவ்வளோ தூரம் அவரை நான் ரசிச்சிருக்கிறேன் அவரோட நட தேவையில்லாம பேசாம அவர் சிம்பிளாக இருக்கும் பிக் பாஸ்னு ஒரு படம் அதை பார்த்த பின்னாடி எனக்கு இந்த பற்றல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அவருடைய ரசிகர்கனா நான் ரசிகனாக இருந்த பொழுது வந்த பொழுது நாம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை ஏன் தமிழ் திரையுலகில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இந்த 18 வருஷ போராட்டத்தில் அதுவும் இருந்து கொண்டே இருந்தது விவசாயத்தை பற்றியும் ஆக்ஷன் இந்த மாதிரி ஒரு இது பற்றியும் கொண்டு வரணும்னு என்னுடைய ஆரம்ப தாக்கம் ஆனால் அந்த புருஸ்லின்றது இருக்கும்போது நான் போய் அதை பண்ணால் யாரும் பார்க்க முடியாது அதுக்கான சரியான பிம்பம் தான் வெளிப்படுத்த முடியும் அப்படி நான் தேடி ஒரு படத்துக்கான ஒரு முயற்சியில் இருக்கும்போது இந்த சினிமா டைரியில் தான் தம்பியை நான் வந்து பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக 2007 இருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கர லெவலில் இருந்திருக்கிறார் அந்த புக்கில் நான் வந்து பார்க்கும்போது அப்படியே புருசிலியை பார்த்த மாதிரி எங்கே புருசிலியை இப்போ எங்கே போட்டிருக்காங்க அப்படியே டக்குனு திரும்ப பேச திரும்பி பார்த்தேன் அப்படியே இருந்தார் அப்படி ஒரு போஸ் கொடுத்துருந்தார் உடனே ஃபோன் போட்டு தம்பி எங்கே இருக்கீங்க என்ன டீட்டெயில் போட்டு மறுநாளே என்னை காண்டாக்ட் பண்ணி அவர் என்னை வந்து பார்த்தார் பார்த்த பின்னாடி சும்மா ஜஸ்ட் என்ன சும்மா போஸ் தானா இல்லை உங்களுடைய மேட்டர்னா சார் நான் கராத்த படிச்சிருக்கேன் 2 black belt வாங்கியிருக்கின்றார் நான் உட்காந்த சேர்ல இருந்து அப்படியே கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி அப்படி கிரிப்பாக உட்காந்தேன் ஏன்னா அந்த அந்த வார்த்தையை கேட்டவுடனே மேலே எனக்கு கூடுதல் பலம் கிடைச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்பா நீ ஏன் இவ்வளோ தூரம் பண்ணி டைரியெல்லாம் இப்படியெல்லாம் நிறைய கொடுத்துருக்க உன்னுடைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்க ஏன் படத்தில் நடிக்கலையே ஏன் வெளில வரல சார் 3 படம் நடிச்சிருக்கேன் 3 படத்தில் சண்டை காட்சிக்கு மட்டும் கூப்பிட்டாங்க ஹைதராபாத்துக்கு கூட்டி போனாங்க சண்டை காட்சி ஹீரோவோட சோலோவாக பண்ணது நான் படத்தில் இல்லை குரூப்பில் ஒரு 4 பேர் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுறது அதில் வந்தேன் அதுலேயும் இல்லை அப்புறம் தான் பார்க்கும்போது ஹீரோவாக இவர் தெரியக்கூடாது ஃபைட்டில் அந்த அந்த மாதிரி சொன்னார் நான் அதிகமாக பண்ணிட்டும் போல இருக்கேன் நான் வந்த பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது சார் நான் அதோட நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன் பண்ணா என்னை வச்சு யாராச்சும் ஒரு ஹீரோவை பண்ணா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் தம்பி தம்பி ஒரு முயற்சி எனக்கு ஒரு அமையும் பட்சத்தில் கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு அவரை அனுப்பிச்சு விட்டுட்டேனே ஒளிய நான் அவர் கூட என் மனசு போய்கிட்டே இருந்துச்சு அவர் பின்னாடியே அவர் பின்னாடியே அன்னைக்கு இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் மனசு என்கிட்ட இல்லை புருஸ்லி இந்த மண்ணில் கண்டிப்பாக இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஒரு கதையை வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தேன் அதே சமயத்தில் தமிழ் படம் வரணும் இங்கேருந்து நான் பார்த்தா முழுக்க பண்ணிட்டேன் இப்போவே இந்த படத்தை வந்துட்டு என்ன டிசைனை மட்டும் பார்த்துட்டு என்ன நேரடி தமிழ் படமா இல்லை டப்பிங் படமா அப்படின்னு தான் நிறைய கேட்குறாங்க முதல் கேள்வி இரண்டாவது வந்துட்டு இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க கூடவே வந்து அந்த ஃபோக்கு பிட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கிராமிய பாட்டினுடைய அந்த இசை வந்து அந்த ட்ரெய்லரில் அதிகமாக இருக்கும் காரணம் வந்துட்டு அதை எடுத்துட்டோம்னா அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும்னு சொல்லி டப்பிங் படம் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொன்னாங்க ரைட் அந்த மாதிரி அதனால் தமிழ் படத்துக்குரிய ஃபார்முலாவையும் உள்ளே வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி தமிழ் மனம் மாறாத நான் தமிழ் பற்று எல்லாருக்கும் போல் எனக்கு அதிகமாகவே இருக்குது அதனால் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மாறாத வகையில் ஒரு கதையை ரெடி பண்ணி இந்த புருஸ்லி அதுக்கு உள்ளார கொண்டு வந்து முடிவு பண்ணேன் அழகாக ஒரு திரைக்கதை எழுதி கதையை கொண்டு வந்தேன் கதை இவ்வளவுதான் கிராமத்தில் இருக்கிறார் கதாநாயகன் கிராமத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தை இழந்துடுறாரு இழந்து ஒரு துயரத்தில் இருக்கிறவரை அவருடைய தூரத்து உறவினரான மாமா சிட்டியில் இருக்கிறாரு
அவர் வந்து பார்த்து பரிதவப்பட்டு அவர் வந்து தான் கூட இருக்கட்டும் ஒரு மன அப்படின்னு சொல்லி மன ஆறுதலுக்காண்டி தன்னோட சித்திக்கு கூட்டி போயிடுறார், தான் வீட்டுக்கு கூட்டி போயிடுறார். அங்கே போய் இருக்கிற அவரு, அங்கே போனால் அவங்களுடைய மாமாவுக்கு ஒரு லேண்டு ப்ராப்ளம். அந்த லேண்டு ப்ராப்ளத்தை இடப்பிரச்சனையை இவருடைய அடிதடினால் அவருக்கு தீர்த்து வச்சு சுமூகமாக அவருக்கு வந்து நல்லது செஞ்சு முடிக்கிறார். முடித்த பின்னாடி எங்கே போனாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதை சமாளிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் உணர்ந்துட்டு அந்த வார்த்தையும் உதிர்த்துட்டு திரும்ப கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆகிறார். இது கதை. இதை வந்து அந்த கிராமத்தில் இருக்கும்போதும் டவுனுக்கு வரும்பொழுதும் அந்த அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடல்களை இதில் அமைச்சோம். ஆனால் இவர் வந்து இந்த சிட்டிக்கு வந்த முன்னாடி தான் அந்த சண்டை காட்சிகளே அந்த மாதிரி முடிவெடுத்தோம். இப்படி பண்ணோம், இப்படியெல்லாம் பிளான் பண்ண பின்னாடி தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எனக்கு ஒரு கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கராத்தை தெரியும், எல்லாம் தெரியும், அவரில் புருசிலி தெரியணும். புருசிலி உருவத்தில் அவர் ஒற்று இருக்கிறார், ஆனால் அவருடைய நடைமுறை பாவனைகள் தெரியணும் அப்படின்னு முடிவெடுத்தான். தம்பியை கூப்பிட்டு அன்போட ஊருக்கு நான் மதுரையில் தான் கதைக்கலாம் அங்கேயே கூப்பிட்டு போயிட்டேன். தம்பி சென்னையில் போரூரில் நமது சென்னையில் தான் இருந்தவர். நான் கூட்டி போயிட்டேன் மதுரைக்கு. அங்கே கூட்டி போய் நான் ஒரு மாதம் அவர் அங்கே அந்த சூழலில் தங்க வச்சு அங்கே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணார். அங்கே ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் பண்ணிக்கிட்டார், நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டார். அதில் புருஸ்லியினுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் அவரும் பார்த்து எனக்கு தேவையான மாதிரியும் நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்படி தான் நடப்பார், அளவுக்கு மாரி பேச மாட்டார், அப்படி சாச்சாத்தான் நடப்பார், அப்படி லைட்டாக சிரிப்பார். அந்த சாங்கில் ஒரு இடத்துல சிரிச்சிருப்பார், அந்த மாதிரி தான் சிரிப்பார். டைலாக் பேசும்போது கூட ஒரு மரியாதை நிமித்தத்தோடையே இருக்கும் அவருடைய டைலாக் பேசுறது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ட்ரைனிங் அந்த மாதிரி கொண்டு போகும். அப்புறம் ஆக்ஷன் பிளாக்கில் கொஞ்சம் புருஸ்லி படத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம், ஃபைட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணோம். அப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் திரில் சேகர் சார், அவரை தான் இதுக்கு நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணி அவரை அங்கே வர வச்சோம். அவரை ஃபிக்ஸ் பண்ணி வர வச்சு சார் நான் கரெக்டாக பண்ணு, எனக்கு முன்கூட்டி வந்துடணும், இந்த ப்ராக்டிஸ் கொடுத்தே ஆகணும் சிறப்பான முறையில், எல்லோரும் மூணு பேருமே புருஸ்லி இங்கே பார்த்துடணும் முழுமையான புருஸ்லி அப்படின்னு சொல்லி ஊருக்கு வர சொல்லி அங்கேயும் அவரை தங்க வச்சு அவர் மூலமாகவும் ட்ரைனிங் கொஞ்சம் சினிமாட்டிக்கான ஃபைட்டை இவன் இதையும் கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்து அவருக்கு ட்ரைனிங் முடித்தோம். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகலான்னு பிளான். ஷூட்டு போகும்போது எடுத்த உடனே காட்சிகள் போயிடக்கூடாது, அந்த டெம்ப்ட் இருக்கும்போது அந்த ப்ராக்டிஸ் பண்ண டெம்ப்ட் இருக்கும்போது அதுலேயே முதல் எடுத்தோடனே சண்டை காட்சிகள் தான் படமாக்கணும்னு என்னுடைய அழுத்தமான எண்ணம். அதை முடிவு பண்ணிவிட்டு அந்த காட்சிகள் சண்டை காட்சிகள் படத்தில் இடம்பெற்ற ஐந்து சண்டை காட்சிகளையும் நாங்கள் எடுத்தோம், மிகச்சிறப்பாக எடுத்தோம். அதில் வந்து ஒரு பெருமை எல்லா எதெல்லாரும் நம்ம படத்தை பற்றி சொல்லிட்டு தான் இருப்போம், அவங்க உங்கள் படத்தை பெருமையாக சொல்லுவோம். இருந்தாலும் தம்பி வந்துட்டு ஐந்து சண்டை காட்சிகளை ஆறு நாளில் முடித்தோம். ஆறே நாளில் இந்த சண்டை காட்சி மட்டும் ஒன்றரை நாள், இப்போ நீங்கள் பார்த்த சண்டை காட்சி ஒன்றரை நாள்லேயே முடிச்சிட்டோம். ஒரு மூமெண்ட்டு சொன்னால் அதை அடுத்த செகண்ட் அப்படியே பண்ணுவார், அதனுடைய அட்டெம்ப்ட் மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக நாங்கள் அந்த முன்கூட்டி எடுத்த ப்ராக்டிஸ் ஒரு சில விஷயங்கள் அதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. அஞ்சு நாளில் ஆறு நாளில் முடித்தோம் அந்த ஃபைட்டை. இது வந்து ஃபைட்டை பற்றி நான் சொல்லும்போது இந்த மாதிரி இந்த புருசுலியை பற்றி இந்த புருசுலி கதையை பற்றி நாங்கள் இந்த பையன் எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மண்ணில் புருசுலி மட்டும் இல்லை, அர்னால்டு இருக்கிறாரு, டோனிஜா இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. என்ன உடம்பு இல்லை இந்த திருநாட்டில், உண்மையிலே நம்ம பக்கத்தில் தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அதுபோல் ஆனால் நம்ம டைரியில் இருக்கிறது அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை, அவ்வளோதான். இதே போல் தான் எல்லா விஷயங்களும். அதுபோல் இதில் ஒரு அற்புதமான இரண்டு விஷயம் நடந்துச்சு படத்தில். இப்போது இந்த படம் வந்து திண்டுக்கல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அற்புதம் நடந்துச்சு. முதல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை வச்சு ஒரு சாமி கும்பிடணும்னு நினச்சோம். அந்த சாமி கும்பிடும் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தான். அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வர சொன்னாக்க அது ஒரு கவரில் சினிமா போஸ்டர் அப்படி உள்பக்கம் மடச்சு
அப்படி வெளியில் வெள்ளையா தெரிய மாதிரி கட்டி கொடுத்து விட்ருந்தாங்க. வந்ததும் ஃப்ரேம் அவுத்து வாங்கி சாமி கும்பிட்டு 9 மணிக்கு ஆரம்பிப்போம் அப்படின்னு எடுத்து வச்சு அந்த ஃபோட்டோ அந்த பேப்பரை பிரித்தா அதில் வந்து புருஸ்லி படம் வந்திருந்தது. நான் பெருமைக்காண்டு சொல்லலாம், ஏதோ ஒரு மலையாளத்தில் ஒரு பெண் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கு, அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக வேண்டி புருஸ்லி படத்தை பெருசாக போட்டு அந்த பொண்ணு அதுக்கு நேராக கீழே சிம்பிளாக போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு புருஸ்லி வந்திருந்தார். அன்னைக்கு ஒரு சாமி படத்தை வெங்கடாஜலபதி திருப்புறதுக்கு முன்னுக்க இடது பக்கம் புருஸ்லி இருக்கிறார். அன்னைக்கு எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க உங்களுடைய மனநிலைமை. அதை நான் அவர் அங்கே தயாரிப்பாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சிறப்பான முறையில் அங்கே ஒரு ஆச்சரியம் நடந்தது. அதன் பிறகு இந்த ஃபைட்டு மொதல் ஃபைட்டு தான் மொதல் எடுத்தோம். எடுக்கும் பொழுது தம்பி என தனியாக கூப்பிட்டு போயிட்டேன். தம்பி இந்த மாதிரி செய்கிறதுக்கு எல்லோரும் விருப்பம் இருந்தாலும் சங்கடமாக நினைப்பாங்க, நம்ம ரெண்டும் தனியாக போய் செய்வோம்ப்பா ஒரு சின்ன விஷயம்னு. என்னங்க சார் சொல்லுங்க என்ன வாப்பான்னு தனியாக கூட்டி போயிட்டேன். கூட்டி போய் ஒரு மூளையில் நின்றுட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டு சூவெல்லாம் கழட்டி போட்டு நாங்கள் வேணுனது ஒன்றே ஒன்று தான், ஐயா புருஸ்லி ஐயா உங்கள் பேரை சொல்லி இந்த படத்தை எடுக்கிறோம். ஆவி இருக்குது ஆத்மா இருக்குது அந்த விஷயம் இருக்குது அதெல்லாம் இரண்டாவது பக்கம். நீங்கள் ஒரு அருளாசி, நீங்கள் வீரத்தின் அடையாளமாக திகழக்கூடிய நீங்கள் எங்களுக்கு உங்கள் பேரை வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுக்கிற நாங்கள் எங்களுக்கு இந்த தம்பி மேலே உங்களுடைய அருளாசிகளை வழங்கி உங்களுடைய வீரத்தையும் உங்களுடைய சுபாவத்தையும் இவர் மூலம் நீங்கள் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் 10 நிமிஷம் ப்ரே பண்ணோம். அப்படி பண்ணிட்டு இந்த இடத்த தான் இன்னைக்கு பார்த்த சண்டைக்காச்சு. அதாவது வந்து பெருமைங்கிற ஒரு விஷயங்களில் அந்த அளவுக்கு டீப்பாக ரசித்து இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இந்த மாதிரி உருவான இதுதான் இந்த கதை. அடுத்ததாக பாடல்களை பற்றி நான் சொல்லணுங்கும் போது சௌந்தர்யன் அண்ணன் சார் கிடையாது எனக்கு, அவர் அண்ணன். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தட்டில் சாப்பிடல ஒழியோ அந்த மாதிரி ஒரு பழக்கம். அண்ணே இந்த மாதிரி எனக்கு பாடல்கள் வேணும் அப்படின்னு, சரிங்க என்ன அப்படின்ற நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். 80s போயிடுவோம், இங்கே வேண்டாம், இந்த ட்ரெண்டில் எனக்கு வேண்டாம். ட்ரெண்டை உருவாக்குவதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ட்ரெண்டுன்னு சொல்கிறதெல்லாம் நல்ல படம் எதை கொடுத்தாலும் ரசிப்பாங்க, அதில் நம்பிக்கை கொள்ளுங்க. ட்ரெண்ட் இதைத்தான் லைக் பண்ணுறாங்க, நீங்களாக ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை நினைக்கும் போதே நல்ல விஷயம் நம்மளாம் உணர்வு நினைக்கும் போதே தடுத்துடுறது ட்ரெண்டு இதை நிப்பாட்டு. அப்புறம் எப்படி அந்த ஒரிஜினல் ஜீன் பிறக்கும் அப்படிங்கிறதுனால சார் என்னுடைய தாக்கம் இந்த மாதிரி தபேலா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி லெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு ஒரு சாங் கொடுங்க. அதான் நீங்கள் பார்த்த கலையாத இளமானே அப்படிங்கிற இரண்டாவது பாடல். முதல் பாட்டை பற்றி நான் சொல்ல, முதல் பாட்டு படத்தில் வரக்கூடியது கூம்பாமலை ஓரத்தில் டேமைனா டியாலோ அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை பற்றி சொல்லணும்னா எங்கள் கிராமம் முளையூர் எங்கள் ஊரை சுற்றி நிறைய இருக்கிற மலைகள் ஃபுல்லாக அந்த பாட்டில் நான் கொண்டு வந்துட்டேன். ஆகையினால ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தில் வந்து ஒரு பையன்ட்ட கேட்டேன், ஐயா என்னப்பா இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்ப்பா ஒரு டியூனு இப்படி ஒரு கிராமத்து ராகங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் எழுதி உடனே கும்பாமலர் ஓரத்தில் டேமைனா டியால நான் குருவிக்க கண்ணி வச்சேன் டேமைனா டியால குருவி போட்ட கண்ணிகில் டேமைனா டியால இந்த குட்டி வந்து பட்டுக்கிச்சு டேமைனா டியாலன்னு இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். இது என்னென்ன இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கா போவாங்க அண்ணே நீங்கள் எல்லாம் நிறையா படித்தவர் அப்படின்னு. ஏ என்ன நாங்கள் உங்களுக்கு தெரியும் பிடிச்சிடுறோம் அப்படின்றத அதை பேஸாக வச்சுக்கிட்டு அன்னைக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக மிச்சதெல்லாம் டீம் போட்டு சரி பண்ணி கொடுத்தாரு. எங்கள் ஊரில் இருக்க ஏன் ஒரு மலையை மட்டும் எழுதுகிறோம், மிச்ச மலையெல்லாம் எழுதிடுவோம்னு சொல்லிட்டு பின்னமலை ஓரத்தில் கன்னிமார் ஓடையில் மந்த காட்டு ஓடையில் இப்படின்னு சொல்லிட்டு பூரா எங்கள் ஊரை மையப்படுத்தி எழுதுனது தான் அந்த மலைப்பாங்கான கிராமத்தை. கிராமத்தில் இருந்து ஹீரோ வர்றாரு, அந்த மலைப்பாங்கான கிராமத்தை சுற்றி மலைகள் இருப்பதனால என்ன அந்த பாட்டை நினைப்பதற்கும் அதுக்கும் சூட்டாரிச்சு அதை எழுதணும். இரண்டாவது பாடல், அந்த இரண்டாவது பாடலில் வந்துட்டு அதில் ஒரு சின்ன சுவராசியம், களையாத இளமானே கார்கால பூந்தேனே உனைத்தானே நான் தேடினேன் பாடினேன். இது பாடல். அண்ணன் கேட்டார், என்ன எங்க களையான இளமானே
இப்படி தானே வரணும். அது என்னங்க இது? களையான இளமானே அப்படி தான் வரணும். இது என்ன களையாத இளமானே? என்ன களை? களை தான் முக்கியம். களையாத என்ன அண்ணே? மனம் களையாத, மனம் களையாத, களையாத இளமானே. நல்ல ஒரு மனசோடு இருக்கக்கூடிய மானே, களையான இளமா, களையாத இளமானே. அவங்க தான் கார்கால பூந்தேனேன்னு படிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சிரித்தார். சரிங்க, அந்த பாயிண்டில் கொண்டு போங்க அப்படின்னாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு வார்த்தையை இந்த இடத்தில் எனக்கு சொல்லுவதற்கு சங்கடமாக இருக்கிறது. களையாத இளமானே அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய வெர்ஜின் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது ஒரு பாயிண்ட். அதை எனக்கு சொல்லும்போது நாக்குசுகிறது என்றால், இதை போய் நான் சொல்கிறதுக்கு இது மேட் இன் ஆஃப்ரிக்கா. அதே போல் கிராமத்துகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த அங்கேருந்து இங்கே போய் இங்கே வரும்போது எனக்கு இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்பாங்க. இங்கே இருக்கிற வார்த்தை அங்கே போனால் நாங்கள் எப்படி பேசுகிறாங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள். உதாரணத்துக்கு ஒரு படம் போட்டுக்கிறாங்க, இருட்டு அறையில் முரட்டு கூத்து போட்டிருக்கிறாங்க. இதை வந்து எத்தனை பேர் டப்புன்னு படிச்சிருவீங்க? நான் தமிழ் படத்தில் உள்ள ஆள் தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுபோல் தமிழை ஆராய்ந்து இதை வந்து காசு ஆக்கிறது வேறு, ஆனால் அதை ஸ்ட்ராங்காக யாவர் மனதிலும் இடம் பிடிக்கும் வகையில் பண்ணுறது ஒரு விருத்தம். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து சரியாக பண்ணியிருக்கோம். அந்த பாடல் களையாத இளமானே கார்கால பூந்தினைங்கிற பாட்டு ஒவ்வொன்றும் பாடல் வரையில் எனக்கு தெளிவாக மக்களுக்கு கேட்கணும். இறைச்சல் இல்லாத இசை வேண்டும் அப்படின்னா தெளிவாக தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் கேட்டதை விட அற்புதமாக பண்ணிட்டேன். அது ஒரு பாடல். மூன்றாவது பாடல், ஏன் மூன்றாவது பாடல் ஏங்க திரையிடலை அப்படின்னு ஒரு கேட்கும். நாங்கள் புருஸ்லிக்கு ஆக்ஷன் மட்டும் இல்லை, அவருக்கும் ஒரு பாடல் கொடுத்துருக்கோம். ஒரு பிஜிஎம்மா பேக்ரவுண்ட் சாங்கை மாட்டேஜ் ஜெசஸாக பண்ணி அவருக்கு ஒரு சாங் கொடுத்துருக்குறோம். அதை வந்து ஃபைட்டோடு இருக்கலாம், அவரை திரையில் அந்த சாங்கை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். அன்பே அன்பே எந்த உள்ளம் எங்குமே சத்யபிரகாஷ் பாடியிருக்கிறார். அந்த பாடல் வந்து எழுதும்போது கொஞ்சம் திடீர்னு நாளை மறுநாள் வரக்கூடிய சத்யபிரகாஷ் வந்துட்டு முத நாளே வந்துட்டார். அது அண்ணன் வந்துட்டு இன்றைக்கே கம்போசிங்கிட்டார். எனக்கு ஒன்றுமே புரியலை. உடனே 9 மணிக்கு வாங்கினார், நைட்டு 8 மணிக்கு போகிறேன், உடனே கம்போசிங் அதாவது சாங் லிரிக்ஸு கொண்டு வாங்க அப்படின்ட்டார். நான் ஒரு சரணம் தான் எழுதி வச்சுருக்கேன். பார்த்தேன் சத்யபிரகாஷ் வந்துட்டார். வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு சத்யபிரகாஷ். வாங்க தம்பி அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. என்னங்க சார் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை தம்பி பாடல்கள் எழுதிட்டு இருக்கேன். அண்ணே நான் பாடம் வந்திருக்கிறேன், பாடல்கள் இப்போ தான் எழுதிக்கிருக்கீங்க அப்படின்னாரு. எழுதிடுவோம் தம்பி, ஃபஸ்ட்டு சரணத்தை கூட்டு வாங்க, ரெண்டாவது சரணம் பின்னாடியே வரும் அப்படின்னு. அழகா அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, என்று ஒரு டியூனையும் அந்த காட்சியினுடைய அமைப்பையும் அந்த கேரக்டருடைய என்ன வெளிப்படுத்த நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அழுத்தமாக நினைக்கிறோமோ அப்போ பாடல் வரிகள் தானாக வந்துடுது. எல்லாத்துலேயும் பிளரிங் இருந்துச்சுன்னா அது வராது அப்படிங்கிற என்னுடைய பாயிண்ட் தான். ஈஸியாக எழுதி கொடுத்தேன், அந்த பாடலும் சிறப்பாக வந்திருக்கிறது. ஆக 3 பாடல்கள், 5 காட்சிகள் சண்டை காட்சிகளும் வச்சு சிறப்பான முறையில் இந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த போராட்டங்களில் எல்லாம் கேட்பாங்க, இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க? ஒரு இது இந்த விளம்பரங்கள் கொடுக்கும்போது திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் சார் பாடல்கள்னு எழுதியிருக்கிறீங்க, எப்படி புருசிலி படத்தில் பாட்டு வரும்? அங்கேருந்து கேள்வி. ஆக புருசிலியினுடைய ரசிகர்கள் எங்கெங்கும் இன்னும் வந்து ஆழமாக இருக்கிறாங்கங்கிறதுக்கு நிறைய சாம்பிள் எங்களுக்கு கிடச்சிது. எல்லோரும் எல்லாத்தையும் என்னால் தயவு செஞ்சு இப்போ நேரம் கருதி நான் நிறுத்திக்கிறேன். அதை அந்த மாதிரி நிறைய இதுக்கு விமர்சனங்கள் நல்ல முறையில் வந்திருக்கு. இதுவரைக்கும் எங்களை இந்த புருஷில் இதுக்கு பக்காவாக ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை இந்த படத்தை வந்து மக்களிடம் சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்றைய அமைப்பில் வந்து
ஒரு சில நிறைய ஒரு சங்கடங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ஒரு இயக்குனர் கதை எழுத தெரியணும், திரைக்கதை அமைக்க தெரியணும், இயக்க தெரியணும், அதை வந்து அந்த கதையில் கமர்ஷியல் கொஞ்சம் வைக்க தெரியணும், ப்ரொடியூசரை அதன் மூலம் காப்பாற்ற தெரியணும். இது எல்லா இயக்குனருக்கும் தெரியும். ஆனால் அது பிஸ்னஸ் போனவுடனே படம் கதை இருக்குது ஓகே, இதெல்லாம் ஓகே, பாடலாம் ஓகே, பிஸ்னஸ் எங்கே பண்ணி தருவேன், யார் யாரும் உனக்கு பிஸ்னஸில் தெரியும், இது எப்படி ரிலீஸ் பண்ணலாம், இந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுனால தான் வந்தால் தான் இயக்குனர் இப்போ இப்படி வந்து நிறையா விஷயங்கள் இதில் எல்லாம் ஒரு செட்டப்பில் போய் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து அந்த அமைப்பு ப்ரொடியூசர் கவுன்சில் அங்கே வந்து கில்ட் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் வரும். எங்கள் வந்து நான் அதை வந்து யாரையும் குறையாகவோ இதாக சொல்லலை, புதுசாக பண்ணி படம் பண்ண வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் ஊர்களில் இருந்து தான் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு வழிமுறை காட்டக்கூடிய பெரியவங்களாகிய ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த மாதிரி கில்ட் அமைப்புக்காரர்கள் கொஞ்சம் வழிகாட்டுதலில் இன்னமும் நாங்கள் வந்து நாங்கள் அதை முழுமையாக எங்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்காமல் இப்போ வரக்கூடிய ப்ரொடியூசர்கள் வந்து தடுமாறுறதா நான் நிறைய நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு விஷயம் இதுதான், இதை நீங்கள் எப்படி செய்யுங்க, தெளிவான முடிவு கிடைக்கவில்லை, அது ரெடிமேட் போனால் இல்லை என்ன மாதிரி இந்த மாதிரி வருது அப்படின்னு வர்றாங்க. ஆகையினால் எங்களை போல் வரக்கூடிய அப்படி எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால் இந்த புருசிலியன் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத எந்த விஷயமும் இல்லை. மிமிஸில் அதில் மட்டும் போட்டால் மட்டும் தமிழன் நம்ம போட்டால் மட்டும் பார்த்தா அதை செயலாக்க கொண்டு வருவதற்கு முனைப்பு இப்படி வர்றவங்களுக்கு வழி விட வேணும். நான் அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளை மட்டும் வேண்டி நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன், மிகவும் ரெக்வெஸ்ட் பண்ணி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த மாதிரி எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சிறப்பான முறையில் வந்திருக்கீங்க, எங்களுக்கு இதை நல்ல முறையில் வெளிக்கொண்டு வாங்க, கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கோம், மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் விஷயம் உங்களிடத்திலே இருக்கின்றது. ஆகையினால் இந்த படத்தில் விரைவில் நாளையிலிருந்து டீசர் மற்றும் மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு பாடல்கள் டீசர் மற்ற எல்லாம் ட்ரெய்லர்லாம் வந்து மற்ற யூடியூப் மற்றதில் நாளையிலிருந்து வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் பண்ணி கொண்டிருக்கிறோம். விரைவில் திரைக்கு நம்ம ஒரு தேதியை நம்ம சொல்லிடலாம், விரைவில் திரைக்கு வரக்கூடியது இருக்குது. ஏன்னா அந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ நம்ம சரியாக முறையில் ஃபாலோ பண்ணணும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அந்த அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் புறதான் முறை அதை கொஞ்சம் பொறுத்து இருந்து சரியான முறையில் நாங்கள் வெளி கொண்டு வர இருக்கிறோம். அது எல்லா வகையிலும் வெற்றியடை செய்வதற்கு மக்களாகியவும் நீங்களும் என்ற ஊடகமாகிய அனைவரும் எங்களுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு இந்த தருணத்தில் இதன் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு மேடெல்லாம் பேசுறதுக்கு பழக்கம் இல்லை, நீங்கள் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இதுதான் முதல்ல நான் பேசுறது. இருந்தாலும் வந்து இந்த படத்தை வந்து நான் பார்த்ததுலேருந்து இந்த தம்பிக்கு ஒரு வாய்ப்பு தரணும். உலகத்தில் வந்து உலக அளவில் வந்து பிரசித்தப்பட்ட புருஷ்லி வந்து அவர் உலகத்தில் பிரசித்தப்பட்டார், ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பையன் நம்ம பையன் ஒருத்தர் இருக்கிறான்னு நம்ம எல்லோரும் தெரிவுப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை நான் எய்ம் பண்ணியிருக்கேன். நம்ம பையன் சிங்கக்கூட்டி பையன் நம்ம புருஷ்லி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறான்றதுக்காக நான் இந்த படத்தை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன் என்ற ஒரே எண்ணத்தில் நான் வச்சுருக்கிறேன். அதே நேரத்தில் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும், கலை சம்பந்தப்பட்ட பேருக்கும், மீடியா அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வந்து தெரிந்து கொண்டு நன்றி, வணக்கம்.